ஒண்ணில்ல, நீங்க பெரியவா தர்மகர்த்தா வந்தாலே இவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு பயம் படபடப்பு. ஆமாமா அப்பா. மனசாட்சி உள்ளவா மத்தவாளுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. கொடுங்க சாமி. மகராஜரே, நீங்க எங்களை எல்லாம் காப்பாத்தணும் சாமி. இதோ எழுந்துங்க. என்ன நேத்துக்கு கார்த்திகை ஜோதிங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா? கார்த்திகை ஜோதினா வீட்டுல விளக்கறி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும், அதை விட்டுட்டு அழுதுட்டு இருக்கலே. விளக்கறிஞ்சா சிரிக்கலாம், வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே. எப்படி எங்க குப்பத்துக்கு எழுத்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க. நேத்து கார்த்திகை ஜோதிங்க அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க. இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மவன் தானுங்க, இவனு விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க. இவனு விவரம் கிட்ட தானமா, இவன் பையனுக்கு நாலஞ்சு விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க. அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க. அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் கோரையில வச்சு ஏத்தி போட்டு போயிட்டானுங்க. நம்மளை விட்டா இந்த ஊர்ல நம்ம காருக்கு இருக்காங்க. ஐயர் சாமி நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எங்கானு உனக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? பள்ளிக்கூடத்துல இருந்து தருமாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்திருக்காரு. மறுபடியும் அவரையே உபகாரம் செய்யலைன்னா கூட தப்பு இல்லை, ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம். மொத்தம் என்ன செலவாகும்? ஒரு குடிசை 250 ரூபா ஆகும் சாமி. மொத்தம் 30 குடிசைங்க. எப்படியும் 10,000 ரூபா ஆகும் சாமி. சரி சாயந்தரம் சீம் எடுத்துக்கோங்க. குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. எங்களுக்கு இன்னொரு தம்பி நீங்க தான் சாமி. ஆத்துல வேணா தோச்சு எடுத்துட்டு வந்துட்டுமா? அது அவனே எடுத்துக்க சொல்லு. அம்புஜம் இதோ வந்துட்டேன். கணபதி ஹோமத்துக்கு வாத்தியார்கள் எல்லாம் வரப்போறா, என்ன இருக்கு இல்லைன்னு இப்பவே பார்த்து வச்சிரு. எவ்ரிதிங் ஓகே, செக் இன் ஃபைன் கரெக்ட். ஃபைன் கரெக்ட் இல்ல, பவுன் கரெக்ட். தானோ கூப்பிட்டேனப்பா. ஆத்துல ரெண்டு பொம்மநாடிகள் இருக்கு, 9:30 மணி ஆச்சு. மாலை மாத்தணும்னு நோக்கம் தெரியல, உங்க அம்மாவுக்கும் தெரியல இல்ல? சாரிப்பா. இந்த சுவாமி மாலை பாதம் படக்கூடாது, போட்டு மேல வீசு. இங்க இருங்கோ, நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்த வாத்தியார் தானே? ஆமா. அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு. வாங்கோ. கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருன்னா நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா நேக்கு புரிஞ்செடுத்து, இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது. பிரைட் ஃபியூச்சர், அது கறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத, காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. ரோஹிதத்துக்குன்னு வந்தோம், வந்த இடத்துல ஸ்வயம்வரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சது. விஷ்ணு சாஸ்திரிகள் உட்கார்றாங்க, எந்திரு. இப்படின்னு கை காமிச்சாள். போய் பஞ்சபாத்திரம் வாங்கிடு வா. பஞ்சபாத்திரம் யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடன் இல்ல, விவரமா கேட்டிருந்தேன். பஞ்சபாத்திரம்னா என்ன? அஞ்சம்னா அஞ்சு, அஞ்சல் பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல மாமிய பாக்க. முதல்ல வெளிய விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ அம் எ பிராமின், அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கள யாரு? நீங்களும் பிராமணால் தான், ஆனா நாங்க துரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்சபாத்திரம்னா இவ்வளவு உண்டு, அதுக்கு கை என்ன?
இவ்வளவு உண்டுன்னு நேக்கு கூட தெரியும். ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால எல்லாம் அடுத்தவா கிட்ட கை நிட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நிட்டணும். அதான் முறை. தட் இஸ் அவர் ரூல்ஸ். பெக் யூ பார்டன், ப்ளீஸ் கிவ் மீ லிஸ்ட் ஆஃப் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நோ நத்திங்ஸ், பஞ்சபாத்திரம், தட்ஸ் ஆல். பஞ்சபாத்திரம் போய் தூபக்கால் வாங்கிடுவா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே, தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற? தூபக்காலா? ஏங்கானோ ஒரு பிராமணனுக்கு தூபக்கால் என்னன்னு தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்ச கரெக்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுற. தூபக்கால், தூபக்கால், தூபக்கால். வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு நாலஞ்சு இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உங்க வயசு குழந்தைகள்லாம் இருந்தா பஞ்சபாத்திரம் கொடுனு கேட்டேன். யாருக்கும் தெரியல, திரு திருன்னு முடிக்கிறா. அறுக்காதே, விஷயத்துக்கு வாங்கோ. பசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறியோ? இங்க தூபக்கால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். பாத்தியார் சொல்றச்சே எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். தூபக்கால் கரெக்ட், 10% கரெக்ட். சமத்து இதாங்கோ, கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தலா, வேற என்ன வேணும்? கோமியம், 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 புரியுதா? சரி சரி சரி, ரெண்டு விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இப்ப கோமியம்னு புதுசா ஒன்னு சொல்லி குழப்பிட்டாரே. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, கோமியம் வேணும். இல்ல அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது, இந்த கோமியம் தான் லாஸ்ட். கொடுங்க. அம்மா மறந்துட்டா போல இருக்கு, நான் ஏற்கனவே தேடிட்டேன். பின்னாடி லட்சுமி இருப்பா, போய் பாருங்க. இதோ பாருங்க, அம்மா லட்சுமி வாலா எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச் போறேன். லட்சுமி இருக்கா நான் சொன்னதோ இல்லையோ? கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா, நீங்க தானே லக்ஷ்மி? இல்லங்க, காமாட்சி. ஓ, காமாட்சியோ? லக்ஷ்மி யாரு? என்ன துண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற, டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா? தப்புதான். உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு, வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க. இன்னும் நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம் என்ன நீ காமிச்சு கொடுத்துறாத? நானா? ஏன், ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு, அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது, என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடு ஃப்ராடு அப்போ சரியா போச்சு, நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிருவோம். ஓகே ஓகே சரி. இப்பத்தானே ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆபத்து? சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஓமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில கூட்டிட்டாரு. இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு. நீ எப்படி, நெருப்பா இல்ல சவுக்கா? நமஸ்காரம். நமஸ்காரம். ஓம் அபோபஸ்பரிஷ்யா, ஓம் ஆத்மத்வாய சதா, ஓம் வித்யாதத்வாய சதா ஸ்வாஹ, ஓம் சிவதத்வாய சதா சதா ஸ்வாஹ, சதா ஸ்வாஹ, சதா. சரி, ஸ்வாஹ இல்ல சுதா. ஓம் அபோபஸ்பரிஷ்யா அஷ்டாங்க ஹேத்வா பவித்ரம் த்ருத்வா கம்பரதரம் விஷ்ணும் ரதிவர்ணம் ஜதர்புஜம் நீ சுக்லாம்பரதரம் சொல்லு. சுக்லாம்பரதரம், 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 சுக்லாம்பரதரம். இவர் தான் என் குரு. அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க சுக்லாம்பரதரம் சொல்லுங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் ரதி, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம். நீ மட்டும் சொல்லு. எனக்கு சுக்லாம்பரதரம் அவர் சொல்லி கொடுக்கல, சுவாக. அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா. அதுக்கு தான் 25 ரூபீஸ் பேசினா. நீங்க வேணா சுவாகாக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும். அப்பு என்னோடதுதான், ஒத்தப்படையா வரப்படாதேன்னு.
ஒரு ஆள் தேடிட்டு இருந்தேன். அம்பி யாரு என்னன்னு நேக்க தெரியாது. எடுத்தாப்புல வந்துட்டு இருந்தான், அப்படியே அழிச்சுன்னு வந்துட்டேன். மன்னிச்சுங்க. எழுந்து அப்படி ஓரமா நில்லு. இல்ல நான் புறப்படுறேன். இதோ நான் சொல்ற வரைக்கும் போக கூடாது. போய் நில்லு. பிராணாநாயம் வேற எந்த ஜாப்பும் கிடைக்கல. புரோகிதம் பண்ண வந்திருக்கேன். வேதம் படிக்கிறது, புரோகிதம் பண்ண போறது, இதெல்லாம் நம்ம வாழே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன், பிஏ வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திரம் சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஐ அப்ரிஷியேட். இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாயசிக்காம இத பார்த்து படி. இல்ல வேண்டாம், நீங்க இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன் இல்ல, இன்னைக்கு எனக்கு குட் டைம், ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன். நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவன் நெருப்பள்ளி கொட்டிட்டானா? சரி நோக்கு, என்ன மாதிரி உத்தியோகம் வேணும்? உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழறங்கி பார்த்துட்டேன். எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு. கரெக்டா சம்பளம் கொடுக்குற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல. சொல்லுங்க. பானு, ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துக்கலாம். நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு. நான் ஒன் வீக்ல எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் கிட்ட பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்றேன். உன் அட்ரஸ் சொல்லிட்டு. கோபால், மயிலாப்பூர், தெப்பக்குளம். இல்ல இல்ல, தெப்பக்குளம் அருகே பூவர சம்பவம் நிறைய உள்ள மரத்தருகே உள்ள ஒரு ஒத்திக்கால் மண்டபம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா, கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க. அம்பி கேரா பிளாட்ஃபார்ம் அதை கௌரவமா சுத்தி வளைக்கிறான். எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தர போறேன். அது வரைக்கும் வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கோ. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன், நான் கொஞ்சம் எசக பசகா இருப்பேன். நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அபிஷ்டு, நெல்லு சோறாவே விளையிறது வேண்டாம் சொல்றேடா. அண்ணா நீங்க போங்க, அம்பி சங்கோச்சப்படுறான், நான் பாத்துறேன். நீ சும்மா இருங்க. ஆறு அடி உயரத்துக்கு அவரை பார்த்தாலே நீ கைகாலாம் விட வடங்குது. என்ன வம்புல மாட்டி விடணும் பிளான் பண்றேன். அண்ணா, அம்மாடி, எல்லாருமே நம்பி போயிட்டேலா? எல்லாம் நன்மைக்கு. ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வயசு பொருட்கள் பீதி வீட்டு பிடிச்சிடாத. என்ன, இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார். இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர். ஏண்டா பிராட, இதெல்லாம் ஆர்மியில இருந்து வந்த பழக்கம். தின்னுட்டு சொல்லிட்டு அலையாத. நேரத்துல எங்க வந்த? அண்ணா அம்பி அவுட் ஹவுஸ்ல சொன்னார், அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊர் உனக்கு? கும்பகோணம். முழிக்கிற மொழி சரியா இல்லையே. இல்ல, கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முழிப்பா. மணி 3:10, சரியான யமகண்டத்துல நுழைஞ்சிருக்க. என்னதான் ஆக போதும்? ஈஸ்வரோ லட்சம். கிருஷ்ணய்யர், ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்குவேன். எனக்கு இப்போ டைம் இருக்கு, நான் ஓடிடுறேன். இத பாரு, அடுத்த வாளுக்கு இம்மியாலும் இடைஞ்சு இல்லாம எந்த வேஷம் போட்டாலும் தப்பு இல்ல. நீ வைத்த கழுவு வந்திருக்க. நாளை கோயில்ல வேலை கிடைச்சதும் ஜீவோ கைய கால புடிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க. அதோட பொண்ணுலயும் மறந்துடு. தந்தையில மீனு வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா டப்பாங்குத்தா? பக்கா லோக்கல் பாஷ மாதிரி தெரியறதே. கரெக்ட். நீக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. அவ வர வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சி வரந்தது, சட்டுன்னு பிக்கப் பண்ணுட்ட. இருங்க இருங்க, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேடா. மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன், என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன்.
இன்னைக்கு மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்க, இது என்ன பிராமண லட்சணமா? ஏன் பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார், அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க, ஒன்னு, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம், நேக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதாவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா, நீ என்ன விட மட்டமான பாஷை பேசுறிய. ஆமா, இப்ப என் காத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ. சுட சுட சாப்பிடு. மங்களம். பாத்தியா, பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார். யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத. யோ, சபையில பண்ண போற. என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பாக்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கறே? உன் ஆத்துக்கு போ. ஏன் ஆத்துக்கா? அப்ப இது யாரோ குத்தகை கெடுத்தாளா இல்ல விலைக்கு வாங்கிட்டா? ஓசல் குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். யோ, திருட்டு முண்டா. எல்லாம் பார்த்தாச்சு, ஒன்னும் மறைக்க முடியாது. கதவை தர. என்ன? ஏயா, தனி சமையல் கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரத்தா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க? கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கர பொங்கலமா? உண்மையை சொல்லு, கோயில் எந்த திருண்ட? கோயிலோடது அது வாஸ்து ஒன்னா, ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கர பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். பத்து பரதேசிகள் கிடைக்கல, ஒன்பது பேர் தான் கிடைச்சா, அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீய போய் சமைச்சு சாப்பிட்டு போ. ஏன், எதுக்கு? ஐயோ அம்மா. ஏ, எதுக்குள்ள போன? வெளிய வா. முடியாது, நான் உள்ள இருக்க, அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கன்னு சொல்ல போற. சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல, நீ தான் உள்ள கூப்பிட்டேன். அப்புறம் ஓ எழுபதா எழுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைகுறை ஆயிட்டு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு? ஒரு மூணு வயசு இருக்குமா? ஐயோ, இருபது வயசா இருக்குதா? நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா நீக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க, நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன், அதனால நான் செஞ்சதை வந்து பொம்மநாட்டிகள் கொடுக்கப்படாது. ஐயோ, நோக்க, நான் வட பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே. பரவாயில்ல, இருங்க இருங்க. அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்த, அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. கொடுங்க. உள்ளவா? இருங்க இருங்க. எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்க, நானே படிதாண்டி வந்துடுறேன். நடங்க. மாமி, கை நீட்டுங்க. எதுக்கு? கைய நீட்டுங்க சொல்றேன். ஒண்ணு இல்ல, கண்ணுல ஊத்திட்டேன். அடடா, என்ன வடை, என்ன பாயசம், அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு. டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நானா செஞ்சேன். என் பொண்ணு கூட உன மாதிரிதான் சொன்னா, அத நினைச்சேன்.